வணக்கம். ஏர்வாடி சுப்ரீம் இன்டர்நெட் சென்டரின் இந்த பதிவை எமது யூடியூப் சேனல் வழியாக வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சேனல் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஒவ்வொரு பதிவும் நாங்கள் பேன் கார்டு எப்படி எடுக்கணும், அதாவது சிஎஸ்சிகள் பேன் கார்டு எடுக்கும் முறை, ஆன்லைனில் எப்படி என்எஸ்டியில் அப்ளை பண்ணுறது, அப்புறம் பங்குச்சந்தை சார்ந்த பதிவுகள் அப்படி நிறைய பதிவுகளை வந்து நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் வந்து எங்கள் சேனலில் பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். அந்த பதிவுகள் எல்லாமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த சேனலை போய் பார்க்க முடியாது என்பதால் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன், இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உங்கள் இமெயில் ஐடியை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் வாயிலாக எங்களுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு நேரடியாக வந்து சேர்ந்துடும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நேரடியாக நம்ம செய்திக்கு வருவோம். இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ்னு சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது தமிழில் சொல்லணும்னா தேசிய ஓய்வூதிய திட்டம், இதை பற்றி பார்க்கணும். இது வந்து இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோடு போகும். ஆக்சுவலாக 2004 பிறகு அரசு பணிகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி பணிகளில் சேர்ந்தவங்களுக்கு தான் அது என்பிஎஸ் மூலமாக ஓய்வூதியம் வழங்க, அதாவது பென்ஷன் வழங்குறதுக்கு முதல் ஆரம்பத்தில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. முதல் ஆரம்பம் யாருக்கு, புதுசாக 2004 பிறகு வேலைக்கு இப்போ அரசு பணிகளில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்பிஎஸ்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 ஆம் ஆண்டிலிருந்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும், அதாவது 18 வயசுலேருந்து 60 வயசு நிரம்பிய எல்லாத்துக்குமே என்பிஎஸ்ஸை வந்து பயன்படுத்தும்படி விரிவுபடுத்தப்பட்டது. என்பிஎஸ் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இதில் உள்நாட்டில் வசிக்கிறவராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வரைக்கக்கூடிய இந்தியர் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் 18 வயசுலேருந்து 60 வயசுக்கு உள்ளவங்க நீங்கள் பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு அந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் என்னென்னா, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களாம் சேர்க்க முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் ஒருத்தர் கணக்கு தொடங்கினார்னா ஒரு கணக்கு மட்டும்தான் தொடங்க முடியும், ஒரு எம்பிஎஸ் கணக்கு மட்டும்தான் தொடங்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் தொடங்க முடியாது. இப்போ இந்த திட்டத்தில் வந்து இந்த திட்டம் சரி தொடங்கியாச்சு வச்சாச்சு, இந்த திட்டம் ஒருத்தருக்குமே தெரியலையே, இது என்ன நடக்கு அப்படின்னா, இது வரைக்கும் இன்னைய தேதியில் வந்து 1,65,000 கோடிக்கு மேலாக இதில் நிர்வகிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதாவது இதில் புணங்கிக்கிட்டு இருக்கு, இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அது பொதுமக்கள் மட்டும் அரசு ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு தொகையாகும். ஸோ அதனால் எதாவது இவ்வளோ பெரிய தொகை முதலீடு பண்ணாங்கன்னா நமக்கு தெரியலையே ஒழிய, ஆனால் தொகை ஆனால் பெரிய தொகை தான், மிகப்பெரிய தொகை. இதனால் இதை வந்து யார், இந்த தொகை நம்மள்கிட்ட இருந்து பெறக்கூடிய தொகையை நிர்வாகம் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா, பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இது வந்து எப்படின்னா செபி, ரிசர்வ் பேங்க், ஐஆர்டிஏ, இதே மாதிரி ஒரு தன்னாட்சி நிறுவனம். அந்த நிறுவனம் தான் அந்த வந்து நம்ம ஃபண்டை வந்து கரெக்டாக அதாவது நம்ம ஃபண்டுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அம்சங்களை எல்லாம், அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்து அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஃபண்டு நம்மள்கிட்ட இருந்து பெறக்கூடிய ஃபண்டு எல்லாம் அமௌண்ட் எல்லாம் எங்கே போகுது, எப்படி தர்றாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்காட்டான, அதாவது பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கீழே 8 ஃபண்டு மேனேஜரை நியமிச்சிருக்காங்க. அதாவது 8 இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய 8 நிறுவனங்களை நிர்வகிச்சிருக்காங்க. அது யார் யாரெல்லாம் அப்படின்னா, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்பெனி லிமிடெட், ஐசிஐசிஐ கம்பெனி பேங்குடைய ஒரு சார்பு நிறுவனம், கோட்டக் மகேந்திரா பென்ஷன் ஃபண்ட் நிறுவனம், இது கோட்டக் மகேந்திராங்கிற ஒரு நிறுவனத்துடைய சார்பு நிறுவனம், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், ரிலையன்ஸ் கேபிட்டலையும் தெரியும், அதனுடைய சார்பு நிறுவனம். அதாவது இது பென்ஷன் ஃபண்டை மட்டும் பார்க்கக்கூடிய நிறுவனங்கள். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பென்ஷன் ஃபண்டுக்குன்னு அமைக்கப்பட்டிருக்க ஒரு
துணை நிறுவனம். யூடிஐ ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் லிமிடெட், யூடிஐங்கிறது நம்ம ஆக்சிஸ் பேங்க் பிரிஞ்சு வந்துச்சு இல்லை அந்த யூடிஐ தான். அந்த யூடிஐலையும் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷனுக்கான ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க. அன்யூட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. எல்ஐசி பென்ஷன் ஃபண்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. டிஎஸ்பி பிளாக் ராக் பென்ஷன் ஃபண்டு, இப்படி இப்படி எட்டு நிறுவனங்களை ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அவங்கள வச்சுருக்காங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன செய்வாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டை இந்த ஃபண்டு மேனேஜரை நீங்கள் தேர்ந்தெடுத்து தான், உங்கள் நம்ம இஷ்டப்படி யார் யார் நம்ம முதலீடு பண்ணுறோமோ அவங்க இஷ்டப்படி ஃபண்டு மேனேஜரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் முதலீடு பண்ணலாம். இவங்க உங்கள் ஃபண்டை வாங்கி எங்கெங்கே முதலீடு பண்ணணுமோ அந்த இடத்துல முதலீடு பண்ணி உங்கள் ஃபண்டை வந்து கவனமாக பார்த்துக்கிறது இவங்களுடைய வேலை. ஃபண்டு மேனேஜரை நாமே மாற்றிக்கலாம். எப்போன்னா அடிக்கடி, இப்போ ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை மாற்றலாமா, அதெல்லாம் முடியாது. ஃபண்டு மேனேஜரை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் வருஷத்துக்கு ஒருத்தரவை நீங்கள் நம்ம மாற்றிக்கிட முடியும். அதில் ஃபண்டு மேனேஜரில் ரெண்டு வகை திட்டங்கள் இருக்குது, ரெண்டு திட்டங்கள். ஒன்று டயர் ஒன், இன்னொன்று டயர் டூ. டயர் ஒன்றுன்னா என்ன, டயர் ஒன்றில் வந்து குறைஞ்சபட்ச பங்களிப்பு தொகை வந்து 500 ரூபா. ஒரு மாதம் ஒரு தடவை நீங்கள் பங்களிப்பு பண்ணுறதுக்கு 500 ரூபா நீங்கள் பண்ணணும், மாதம் 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. டயர் டூவில் குறைஞ்சபட்ச பங்களிப்பு 1000 ரூபா, அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 500, 1000. டயர் ஒன்றுக்கு 500 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன், டயர் டூக்கு 1000 ரூபா இருக்கும். அதாவது இதில் என்ன, டயர் ஒன்றும் டயர் டூக்கு என்னென்னா, டயர் ஒன்றில் சேர்ந்தவங்க தான் டயர் டூவில் சேர முடியும். டயர் டூவில் நேரடியாக யாரும் போய் சேர முடியாது. அதாவது என்பிஎஸ் திட்டத்தில் சேர வேணும்னா டயர் ஒன்று மூலமாக தான் சேர முடியும். டயர் டூ வந்து அதுக்கு பிறகு தான் நம்ம சேர்ந்துக்கலாம். அப்புறம் டயர் டூ ஒன்றுக்கும் டயர் டூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அதாவது டயர் ஒன்று திட்டத்தில் வந்து செலுத்திய சந்தா தொகை இருக்குல்ல, அதை வந்து திரும்ப பெறுறதுங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது. வாங்கலாம், 20% வரைக்கும் தருவாங்க. ஆனால் பொதுவாக சொல்லக்கூடியது என்னென்னா, டயர் ஒன்று திட்டத்தில் இடையில அது 60 வயசுக்கு முன்னாடி நம்ம பணத்தை திரும்ப பெறணும்னா நடக்காது. டயர் டூ திட்டம் வந்து அப்படி கிடையாது, ஓப்பனாக நீங்கள் எப்போ வேணாலும் பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி உள்ள திட்டம். டயர் ஒன்றில் வந்து 60 வயசு கழிஞ்சு முடிஞ்ச பிறகும், அதாவது ஓய்வூதிய காலம் வந்ததுக்கு பிறகும் நம்ம நம்ம திட்ட அந்த பணத்தை திரும்ப பெற முடியும். டயர் ஒன் திட்டத்தில் பணத்தை எடுக்க முடியாது, ஆனால் பணத்துக்கான வரிச்சலுகை உண்டு. அதனால தான் அந்த பணத்தை எடுக்க முடியாமல் வச்சுருக்காங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் ATCCCD அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்டு. அது சம்மந்தமாக நீங்கள் இணையத்தில் போயிடலாம், இல்லை உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டு நீங்கள் அதை சரியாக தெரிஞ்சுங்க. எனக்கு அந்த துறை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தினால நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்த போல. மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம வரிச்சலுகையை நம்ம பெற முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் டயர் டூ திட்டத்தில் வரிச்சலுகை எதுவுமே கிடையாது. டயர் டூ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணால் தான் நல்ல விஷயம் அப்படின்னு. இதில் முதலீட்டு அந்த இதுக்குள்ளேயும் டயர் ஒன் டயர் டூக்குள்ளேயும் முதலீட்டு வகைகள் இருக்குது. அதாவது உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை எப்படிலாம் முதலீடு பண்ணலாம், அதாவது பொதுவாக சின்ன வயசுக்காரங்க ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பில்லை, பெரிய வயசு பூண்ண வயசுக்காரங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது அவ்வளோ நல்லதும் இல்லை. இந்த சூத்திரம் தான் வந்து பங்குச்சந்தை விதி. அந்த விதிப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருடைய பணம், அதாவது ஒருத்தருக்கு இப்போ இதில் வந்து என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது, இல்லை இப்போ என்பிஎஸ்ல சந்தாவாக செலுத்திருக்க பணத்தை எப்படி எப்படிலாம் முதலீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த முதலீட்டால் சந்தாதாரர்கிட்டே ஒப்படைக்காங்க. அது போக அவங்களே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் வயசுக்கு தகுந்தால ஒரு அவங்களே ஒன்று பிரித்து போட்டிருப்பாங்க. எது எதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதை கூட்டி குறைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த வகையில் பங்குச்சந்தையில் வந்து 50% வரைக்கும் மேக்ஸிமம், நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 500 ரூபா வரைக்கும் பங்குச்சந்தையில் முதலீடுக்கு நீங்கள் ஆப்ட் பண்ணலாம், நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்புறம் நிரந்தர வருமானம் தரக்கூடிய, அதாவது இது வந்து ப்ரைவேட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் பாண்ட் இருக்க மாதிரி ப்ரைவேட் கம்பெனி பாண்ட்ஸ் இருக்குது. அந்த பாண்ட்ஸ்லையும் அந்த பத்திரங்கள்லையும் முதலீடு பண்ணுவாங்க அந்த பாண்ட்ஸ்லேயும். பங்குச்சந்தைங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு கூண்ண இடம், கொஞ்சம் ஆபத்து உள்ள இடம் தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் 50% வச்சு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது வந்து நிரந்தர வருமானம் தரக்கூடிய தனியார் பத்திரங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவானது தான், நிதானமான வருமானம் தரக்கூடியது. அடுத்தால வந்து அரசு பத்திரம் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் பண்ணுன்னா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறவும், வருமானமும் மிக மிக குறவும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூணையும் நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணும்போது இந்த மூணையும் ஒரு கலவையாட்டு கொடுப்பாங்க. அவங்க வயசு அடிப்படையாக வச்சு மூணையும் ஒரு கலவையாக கொடுப்பாங்க. இப்போ அந்த கலவையில் இருந்து இப்போ எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு இப்போ நான் போட்டேன், எனக்கு வயசு 50 நான் போட்டேன்னா ஒரு 20% பங்குச்சந்தையிலையும் ஒரு 15%
இது செகண்ட் இதுலையும் ஆப்ஷன்லையும், மூணாவது ஆப்ஷனில் ஒரு 65% ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்தா ஒரு 100% வர மாதிரி போடுவாங்க. அது ஒவ்வொரு வயசுக்கும், இப்போ 25 வயசுக்காரருக்கு வந்து பங்குச்சந்தையில் அந்த விகிதாச்சாரத்தை அவங்க கூட்டுவாங்க. ஆனால் அதை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் இஷ்டப்பட்டால் அதை மாற்றியும் போட்டுக்கலாம். இது இது ரொம்ப முக்கியமான பகுதி, இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். சரி, இப்போ என்பிஎஸை பற்றி ஓரளவு லேசாக சொல்லி தந்துருங்க. இதை எப்படி சேர்றது அப்படின்னா, பொது சேவை மையம், இப்போ எங்களை மாதிரி காமன் சர்வீசஸ் சென்டர் இருக்குல்ல, அது மூலமாகவும் நீங்கள் வங்கிகள் மூலமாகவும் பண்ணிக்கலாம். வங்கி மூலமாக பண்ணும்போது வங்கிக்கு குறிப்பிட்ட நேரம் தான் வேலை பார்க்கும், வங்கியில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அவங்க வேலையை தான் அவங்க கவனிப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் பொது சேவை மையமாக போகும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் அங்கே கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஒன்று, ராத்திரி 9 மணி வரை 7-8 மணி வரைக்கும் இருப்பாங்க, நீங்கள் எப்போ வேணாலும் போய் உங்கள் சேவைகளை அங்கே போய் அணுகி பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் உங்களுக்கு பொது சேவை மையம் மூலமாக போகிறது நல்லது. வங்கி மூலமாக போனேன்னா, இப்போ இன்றைக்கி வங்கி உடைய காலகட்டம், சனி ஞாயிறு 2வது சனி 4வது சனி லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே லீவு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் உங்களுக்கு எது சரின்னு பொறுத்தோ, நீங்கள் எங்கே இருந்து நீங்கள் பணம் கட்டினாலும் சரி, வங்கி மூலமாக கட்டினாலும் சரி, டிஸ்பாட்ரி பார்ட்டிசிமெண்ட் மூலமாக கட்டினாலும் சரி, அதை டிபி மூலமாக பங்கு சந்தை இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, அவங்க மூலமாக நீங்கள் கட்டினாலும் கட்டலாம், பொது சேவை மையம் மூலமாகவும் கட்டலாம். இது எங்கேருந்து நீங்கள் கட்டினாலும் எல்லாமே எங்கே போகுது, பிஎஃப்ஆர்டிஏ இருக்குல்ல, அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே தான் போகுது. அவங்க அது அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த 8 ஃபண்டு மேனேஜர்கிட்ட தான் போகுது. அதனால் எங்கேருந்து கெட்டுறங்கிறது முக்கியம் இல்லை, எங்கேருந்து கெட்டினா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அப்புறம் என்னென்னா, நீங்கள் இப்போ சந்தா கட்டிக்கிட்டே இருக்கீங்க, இடையில உங்களுக்கு கட்ட முடியாமல் ஆகிப்போச்சு, அதாவது ஆட்டோவில் போடாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே டைரெக்டாக எடுக்கிறது ஆட்டோ ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் போடாமல் நீங்கள் மேனுவலாக மாதம் மாதம் கட்டுறீங்க, ஒரு காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாக போய் கட்டிக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் இடையில கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, அந்த கண்டம் கணக்கை முடக்கிடுவாங்க, உங்களுடைய பங்குச்சந்தை கணக்கு முடங்கியிருக்கும், வேற ஒன்றும் இல்லை, அதை ரத்து பண்ண மாட்டாங்க, முடங்கி தான் இருக்கும். அந்த எத்தனை மாதம் நீங்கள் அதுக்கப்புறம் அதை முடங்கினதை நீங்கள் சரி எட்டணும் அப்படின்னா, எத்தனை மாதம் நீங்கள் கெட்ட பாக்கி இருக்கோ அந்த அந்த பாக்கி தொகையோட ஒரு 100 ரூபா ஃபைன் தண்டத்தொகையும் சேர்த்து கட்டிட்டீங்கன்னா, மீண்டும் நம்ம உங்கள் கணக்கு வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த பணத்தை கெட்டிட்டோம், இந்த ஸ்கீமில் கட்டி முடிஞ்சாச்சு, 60 வயசும் வந்துட்டு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பென்ஷன் அப்ளை பண்ணணும். இந்த பென்ஷன் அப்ளை பண்ணுற நேரத்தில் நீங்கள் லம்சமாக, அதாவது உங்கள் கார்பஸ் அமௌண்ட்லேருந்து மொத்த தொகையிலிருந்து ஒரு 60% வரைக்கும், 60% வரைக்கும், 60 வயசில் நீங்கள் மொத்தமாக லம்சமாக எடுத்துக்கலாம். 60க்கு கீழே எடுக்கலாங்கிறது உங்களுடைய விருப்பம், 60க்கு மேலே கண்டிப்பாக தரமாட்டாங்க. மீதி தொகை எங்கே போகும்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்கல்ல, பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர், அவங்க கையில் இருக்கும், அதில் இருந்து தான் உங்களுக்கு பென்ஷன் தருவாங்க. மாதம் மாதமோ 3 மாதத்துக்கு ஒருத்தரையோ 6 மாதத்துக்கு ஒருத்தரையோ வருஷத்துக்கு ஒருத்தரையோ நீங்கள் ஆப்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படி எப்படி செய்யணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த உங்கள் பிளானை கொடுத்தீங்கன்னா அது மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் பென்ஷன் ஃபண்டில் நம்ம சேர்ந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரான் சொல்லிட்டு பெர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ட்டு, அதாவது பேன் கார்டு இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். அந்த அடையாள அட்டையுடைய நான் வடிவத்தை ஒரு சாம்பிளுக்கு தான் காட்டுறேன், இதிலே இந்த வீடியோலேயே காட்டுறேன். அதில் அந்த பேன் கார்டு அட்டை மாதிரி இருக்கும், அதில் உங்களுடைய ப்ரான் நம்பர் இருக்கும், அது ஒரு எண்ணு தான், அந்த எண்ணு உங்கள் ஃபோட்டோ, உங்கள் கையப்போ, மற்ற விஷயங்கள், ஒரு சின்ன பேன் கார்டு மாதிரியே, கிட்டத்தட்ட பேன் கார்டு மாதிரியே தான் இருக்கும். அண்ணா இருக்குல்ல, இந்த வடிவில் இருக்கக்கூடிய அந்த அட்டையை உங்களுக்கு தந்துடுவாங்க, அது தந்தாச்சு உங்களுக்கு கிடைச்சிரும், உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அது வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரான் நம்பர் அதில் இருக்கும், அந்த ப்ரான் நம்பர் தான் உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் எந்த தொடர்பு ஏற்படுத்துகிறோம், இல்லை 60 வயசில் நம்ம வந்து பென்ஷனை வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கும் தேவையான ஒரு அந்த நம்பரு, அதான் ரொம்ப முக்கியமான நம்பரு. சரி, இப்போ இதை எப்படி இணையலாம் அப்படின்னா, இதுக்கு இணையிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, பேன் கார்டு வேணும். இப்போ சிஎஸ்சி மூலமாக இணையணுன்னா ரொம்ப ஈஸி, நீங்கள் பேன் கார்டும் மேற்கொண்டு ஏதேனும் ஒரு ஐடி, அந்த ஐடி கண்டிப்பாக கொண்டு வந்தே தீரணுங்கிற அவசியம் இல்லை, கொண்டு வந்தால் நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு வந்துட்டீங்க, ஆதார் கார்டு சம்மந்தமுடைய ஃபோனை வேணால் முடிஞ்சால் கொண்டு வருங்க, இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் ஃபிங்கர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அது போக அடிஷ்னலாக ஒரு ஐடி, ஏதாவது ஒரு ஐடி இருந்தால் கொடுக்கறது நல்லது. ஏன்னு வச்சுக்கிறீங்க, 60 வயசுக்கு பிறகு நம்ம வாங்கும்போது அன்றைக்கி சூழல் எப்படி இருந்துச்சு, ஒன்றுக்கு மேற்பட்ட ஐடிகளை கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு ஐடியில் பிழையிருந்தாலும் இன்னொரு ஐடி மூலமாட்டு நம்ம பணத்தை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆதார் போக உங்களுடைய பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று, பேன் கார்டு ரொம்ப ஏற்றமானது, இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஐடியும் கொண்டு வந்தால் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டாலும் தப்பே கிடையாது, அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அது கொண்டு வரணும்.
அது போக உங்க பேங்க் அக்கௌண்ட், அதாவது எந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் பணம், இப்ப நேர ஆட்டோ ஆப்ஷன்ல போடுறீங்க அப்படின்னா எந்த பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணுமோ அந்த பேங்க் டீடைல்ஸ் கொண்டு வந்துருங்க. அது அல்லாம நீங்க மேனுவலா கட்டினாலும் ஒரு பேங்க் உங்களுக்கு ஒன்று டிஃபால்ட் பேங்க் வச்சிருப்பீங்க. அதாவது ஒண்ணுங்க இப்ப வந்து சாதாரணமா எல்லாருமே ஒண்ணுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட் கணக்கு இருக்கு, பேங்க் வங்கி கணக்கு இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு கணக்கு உங்களுக்கு டிஃபால்ட்டா வச்சிருக்கக்கூடிய அந்த கணக்கை நீங்க அந்த டீடைல்ஸ் பூரா கொண்டு வரணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் பிரான்ச் நேமு, அவங்க பிரான்ச்சுடைய அட்ரஸ் இது எல்லாமே அதில் கேட்கும். அதனால உங்கள் பாஸ்புக்கையோ செக் புக்கையோ நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டா நல்லது. அது போக ஒரு இப்போ வந்து பார்ட்டி நேரடியாக வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் ஒரு கையெழுத்து, ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கி அதையும் கொண்டு வந்துருங்க. ஏன்னா அதை ஸ்கேன் பண்ணி கையெழுத்தை ஸ்கேன் பண்ணி ஏற்றணும். நேரடியாக வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கே வந்து கையெழுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி ஏற்றிட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போட்டு எவ்வளோ நேரத்தில் இது வரும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் போட்ட உடனே சிஎஸ்சி சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டு பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் கெட்டின உடனே உங்களுடைய அப்ளிகேஷனுடைய பிரதி காப்பியும் வந்துடும். நீங்கள் கெட்டின பணத்துக்கான, இப்போ உதாரணத்துக்கு 500 ரூபா கெட்டிருக்கீங்கன்னா 500 ரூபா பணத்துக்கான ரசீதும் உடனே வாங்கிட்டு போயிடலாம். அந்த ரெண்டும் உடனே கிடச்சிரும். சரி இப்போ மாதம் மாதம் நான் 500 ரூபா தான் கெட்டிக்கிட்டு வரேன், எனக்கு இடையில கொஞ்சம் அதிகமாக பணம் கைக்கு வர்ற மாதிரி இருக்குது, அதை போடலாம்னா இந்த திட்டத்தின்படி, இந்த திட்டத்தில் என்பிஎஸ்சி திட்டத்தின்படி நீங்கள் 500க்கு மேலே எவ்வளோ வேணாலும் கட்டலாம். 500க்கு குறைச்சி மட்டும்தான் கட்ட முடியாது, மேலே கூட்டி கட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் இணைஞ்சி உங்களுடைய ஓய்வு காலத்தில் ஓய்வூதியத்தை பெற்று பயன்படும்படி அனைத்தையும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை சொல்வது என்னவென்றால், நீங்கள் எங்களுடைய பதிவுகள் அப்பப்போ வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபிங்க பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கு இந்த நாங்கள் என்ன போஸ்ட் பண்ணுறோமோ அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமாக நீங்கள் பயன்படலாம். ஆனால் எந்த பதிவு உங்களுக்கு பயன்படும், எந்த பதிவு உங்களுக்கு பயன்படாதுங்கிறது யாரும் சொல்ல முடியாது, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆகையினால எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, உங்களுக்கான பதிவுகள் அப்பப்போ வந்து சேரும். ஓகே, நன்றி, வணக்கம்.